இப்போ பல பெண்களுக்கு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற குறை இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிற போது அவர்கள் வைக்கிற முதல் விஷயம், யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வாண்டிலேருந்து பெரிய ஆள் மட்டும் ஒருத்தர் என் பேச்சை மதிக்கணுமே, நான் பாட்டு கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் கரடியாக கத்துறம்மா, நீ மனுஷியாக பேசு. நீ ஒன்று என்னை மதிக்கிறதில்ல. இப்போ மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல சகோதரிகளே, மதிப்பு என்பது கோரி பெறுகிற பிச்சை அல்ல, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி வரும் என்றால் அறிவின் தெளிவினால் வரும், உழைப்பின் மேன்மையினால் வரும். ரெண்டுதால் தான் வரும், இதுக்கு வேற வழியே கிடையாது. பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது நீங்க நினைக்கலாம், அந்த அங்கீகாரம் அந்த நாற்காலிக்கு தவிர அந்த நபருக்கு அல்ல. அவர் அங்கிருந்து போன உடனே உடனே ஃபேர்வெல் அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு நீள நீளமா கவிதையெல்லாம் வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் நீளமா பேசுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு. இவரை போல உண்டா? நானும் பிறந்ததிலிருந்து பார்த்திருக்கிறேன், இப்படி ஒரு அதிகாரி இனிமேல் இந்த உலகத்தில் தோன்றவே மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு மாலையை போட்டு வீடு மட்டும் வருவாங்க. ஏன் வீடு மட்டும் வராங்க? இந்த ஆள் திரும்பி ஓடி வந்து சேர்ல உட்காந்துப்பான்னு பயம். இப்ப இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது, இது நாற்காலிக்கான அங்கீகாரம், நபருக்கான அங்கீகாரம் இல்ல. தனி நபராக ஆணோ பெண்ணோ அங்கீகாரம் வேண்டும் என்றால் அறிவின் திவலைகள் வெளியிலே தெரிக்கிற போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அவைக்கு அப்படிதான் கிடைச்சது. அங்கீகாரம் கொடுக்கிற அளவு அவைக்கு என்னங்க இருந்தது? பெரிய தோற்றம் வடிவெல்லாம் இருந்ததா? இல்ல. நாமே சொல்லிட்டு அவங்க பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, பாட்டிகளும் அழகா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவை பாட்டி அந்த அழகுக்காக பெருமை பெற்றவர் அல்ல. அப்போ காசு நிறைய இருந்ததா? காசு இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவனை பணக்காரனை சுற்றி 10 பேர், வைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். பணம் இருப்பதனாலே அங்கீகாரம் வந்ததா? இல்லை. அப்போ எதனால் வந்தது என்றால் அவளுடைய அறிவினால் வந்தது. எப்படி? ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு மன்னனை பாராட்டுவதற்காக புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, உடனே நம்ம புலவர்கள் நீள நீளமா எவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டு 23 புலிகேசியில் வடிவேலு ரெண்டு புலவர்கள் பாட வரும்போது மல்லாந்து பாடு பாரு. அது மாதிரி மன்னர்களை பாராட்ட ஏகப்பட்ட பாட்டை எழுதிட்டு வந்துட்டாங்க. நீள நீளமோ படிக்கிறாங்க எல்லா புலவர்களும். கடைசியில் அவையினுடைய முறை வந்தது, நீ பாடு அரசரை பற்றி வரப்புயர அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மன்னனுக்கு புரியவே இல்லை, என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான் பாட்டு, வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா? அவை சொன்னா, நான் சொன்னது உனக்கு புரியல. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை சொன்னான். ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்பை நல்லா எடுத்து கட்டிருக்காங்கன்னா நீர் தேங்கும், நீர் உயரும். நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும். பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும். மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பான்ப்பா, நான் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைன்றத வரப்புயர்ன்ற ஒரு சொல்லில் சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்குன்னா, இத்தனை பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு புத்திசாலி, தமிழ் சமூகத்தினுடைய விவேகத்தினுடைய ஆணி வேர் என்று நான் மதிக்கின்ற அவை இந்த பகுதியிலே இருந்து இத்தனை செயலையும் செய்திருக்கிறாள் என்றால் இங்கே வாழ்கிற நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள், அவை பாடி அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ்ன்றது மொழியினால மாத்திரம் வரையறுக்கப்படுவது அல்ல. மொழி அறிவு என்பது ஒரு பெரிய அறிவு, ஆனால் புத்திசாலித்தனம் என்பது மொழி அறிவு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டிய விவேகம்.